மித்ரா சிறப்பு செயலவை குழுவிலிருந்து ராயர் சிவராஜ் நீக்கமியன். மித்ரா சிறப்பு செயலவை குழுவிலிருந்து செனட்டர் டத்தோ சிவராஜ் மற்றும் எழுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் R.S. ராயர் நீக்கப்பட்டதோடு அவர்களுக்கு பதிலாக மாயிகாவின் சார்பில் அதன் கல்வி பிரிவின் தலைவர் செனட்டர் டத்தோ நெல்சன் ரெங்கநாதன் புதிதாக உறுப்பியம் பெற்றுள்ளதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி நேற்று வணக்கம் மலேசியா செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் அச்செய்தியினை இன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார் மித்ராவின் தலைவர் டத்தோ ரமணன். ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் உறுப்பு கட்சியிலிருந்து தலா ஒருவர் மித்ரா சிறப்பு குழுவில் இடம்பெற்றால் போதுமென பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ரமணன் தெரிவித்தார். அரிசி தட்டுப்பாடு இல்லை, அதிகமாக வாங்கி பதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டில் பச்சரிசிக்கான தட்டுப்பாடு இல்லை என்றும் மக்கள் அச்சம் கொண்டு அதிகமான அரிசியை வாங்கி பதுக்கி வைக்க வேண்டாம் என விவசாயம் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது சாபு கேட்டுக்கொண்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதால் உள்நாட்டு அரிசியின் விலையும் அதிகரிக்கும் என்ற பொய்யான தகவல் பரப்பப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், அரிசி தட்டுப்பாடும் அரிசிக்கான அவசரகால நிலையும் இல்லை என்றும் அரிசிக்கான தட்டுப்பாட்டை தவிர்க்க தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பயனீட்டாளர்கள் தங்களின் விருப்பத்திற்கு இணங்க உள்நாட்டு அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை வாங்கிக் கொள்ள வாய்ப்பு இருப்பதால் அரிசியை வாங்கி பதுக்கி வைக்க வேண்டாம் என முகமது சாபு மேலும் கேட்டுக்கொண்டார். அன்வாரின் விளக்கத்தின் போது பிரிக்பீல்ட்ஸ எம்பிக்கள் ஊரணியாக வெளிநடப்பு. திங்கட்கிழமை ஜகித் ஹமிடியின் விவகாரத்தை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாடாளுமன்றத்தில் விளக்கிக் கொண்டிருந்த போது பிரிக்பீல்ட்ஸ எம்பிக்கள் ஓரணியாக வெளிநடப்பு செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சமயத்தில் புத்ராஜியா எம்பி ரஜி ஜிடினுக்கும் ஆளும் கூட்டணி எம்பிக்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை அவையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் உத்தரவிட்டார். அவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட ரஜி ஜிடினுக்கு ஆதரவாக பிரிக்பீல்ட்ஸின் அனைத்து எம்பிக்களும் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். ஜகித் ஹமிடி விடுதலையில் தாம் தலையிடவில்லை என்றும் ஏஜியின் முடிவில் தகுந்த காரணங்கள் இருந்ததால் தாம் அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் அன்வார் கூறியதை தொடர்ந்து எம்பிக்களிடையே வாக்குவாதமும் வெளிநடப்பும் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மித்ராவின் 10 கோடி ரிங்கிட் பயனீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. டத்தோ ரமணன் அறிவிப்பு. 2023ஆம் ஆண்டின் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரிங்கிட் மானியம் தகுதியான பயனீட்டாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மித்ரா பணிக்குழுவின் தலைவர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த ஒதுக்கீட்டின் வழி 1 லட்சம் பயனாளர்கள் பயனடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், 2016இல் ஒதுக்கப்பட்ட 10 கோடி ரிங்கிட்டில் 36 விழுக்காடும் 2017இல் 57 விழுக்காடும் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கோலாலம்பூர் வட்டாரத்தில் வறிய குடும்பங்களுக்கு உதவும் திட்டத்தின் வழி நிதி உதவி அளிக்க 1800 குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு இ காசை திட்டத்தில் மானியம் கோருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தில் 339 ரிங்கிட்டுக்கும் குறைவான மாத வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இந்த மானியத்திலிருந்து உதவி வழங்கப்படும் என்று ரமணன் மேலும் தெரிவித்தார். தேசிய தின நிகழ்ச்சியில் சேலை அணிந்து வந்த மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. காஜாங் இடைநிலைப் பள்ளி ஒன்றின் தேசிய தின நிகழ்ச்சியின் போது சில இந்திய மாணவர்கள் சேலை அணிந்து வந்தது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. சேலை அணிந்து வந்த அந்த மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வதில் இருந்து தடுக்கப்பட்டதோடு அவர்களின் கைகளில் அணிந்திருந்த முடிக்கயிறை அறுத்து எரியும்படியும் உத்தரவிடப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட மாணவர்களின் இந்த தேவையற்ற செயலை அவர்களுக்கான மாணவர் அடைவுநிலை அறிக்கையில் பதிவிடவும் ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளியின் இந்த ஒழுங்கு நடவடிக்கையானது மாணவர்களின் எதிர்கால கல்வியை பாதிக்குமென அவர்களின் பெற்றோர்கள் கவலை தெரிவித்து அதனை நீக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஊழல் வழக்குகளை ரத்து செய்வது ஏஜியின் தவறான முன் உதாரணமாகும். சையத் சாதிக் சாடத். அஹ்மத் ஜஹித் ஹமிடியின் ஊழல் வழக்குகளை அரசு மீட்டுக் கொண்டது சட்டத்துறை தலைவரின் தவறான முன் உதாரணம் என்றும் அம்மாதிரியான ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் மேலும் தொடரும் என்ற அபாயம் இருப்பதாக மூடா தலைவர் சையத் சாதிக் சையத் அப்துல் ரஹ்மான் சாடினார். இந்த நடவடிக்கைகள் யாவும் பிரதமரால் நியமிக்கப்பட்ட சட்டத்துறை தலைவரை பலிகடாவாக ஆக்கி ஆட்சியை தற்காத்துக் கொள்ளும் அரசியல் சித்து விளையாட்டு என்றும் அவர் விமர்சித்தார். இந்த நடவடிக்கையானது அடுத்து வரும் பிரதமர்களுக்கு ஒரு படிப்பினையாகும், அவர்களும் இது போன்ற செயல்களை தொடரும் அபாயமும் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அனைத்துலக விமான நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தல் முயற்சி முறியடிப்பு. KLIE அனைத்துலக விமான நிலையத்தில் பிஸ்கட் டின்னில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 9 லட்சம் ரிங்கிட்டிற்கும் கூடுதலான மதிப்பை கொண்ட 4.6 கிலோகிராம் கொக்கையின் கடத்தல் முயற்சியை சுங்கத்துறையினர் முறியடித்தனர். எத்தியோப்பியா நாட்டிலிருந்து வந்தடைந்த ஒரு பெண்ணின் பேக்கில் 3 பிஸ்கட் டின்னில் அந்த போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக சுங்கத்துறையின் மத்திய மண்டல அமலாக்க பிரிவின் இயக்குனர் வாங் பூன் சியான் தெரிவித்தார். அந்த பெண்ணுக்கு சொந்தமான பேக்கை பரிசோதிக்கும் கருவியின் மூலம் அந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1952ஆம் ஆண்டின் போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் அந்த பெண் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டதாக வாங் பூன் சியான் தெரிவித்தார். பிரிக்பீல்ட்ஸை முற்றுகையிடும் அந்நிய நாட்டு வர்த்தகர்கள் உடனடி நடவடிக்கை வேண்டும். அந்நிய நாட்டு வர்த்தகர்கள் பிரிக்பீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவை தொடர்ந்து முற்றுகையிட்டு வருகின்றனர். இந்த விவகாரத்திற்கு கோலாலம்பூர் மாநகர் மன்றம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சமூக போராளி டத்தோ கலைவாணர் வலியுறுத்தினார். பிரிக்பீல்ட்ஸ் லிட்டில் இந்தியாவில் அதிகமான இந்தியர்கள் தான் வியாபாரம் செய்து வருகின்றனர். இங்கு பலர் சொந்த கட்டிடங்களில் வியாபாரம் செய்கின்றனர், பலர் வாடகைகளுக்கு வியாபாரம் செய்கின்றனர். இந்த நிலையில் அந்நிய நாட்டைச் சேர்ந்த வர்த்தகர்கள் அக்கடைகளுக்கு முன் மேஜை போட்டு வியாபாரம் செய்து வருகின்றனர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அந்நிய நாட்டினர் பிரிக்பீல்ட்ஸ் கோலாலம்பூர் சுற்று வட்டாரங்களில் வியாபாரம் செய்கின்றனர். அவர்களுக்கு முறையான லைசன்ஸ் இல்லை. சுற்றுலா விசாவை பயன்படுத்தி இந்த நாட்டிற்கு வந்து வியாபாரங்களை மேற்கொள்கின்றனர். தீபாவளி காலங்களில் பெரிய கடைகளுக்கு முன்பு கூடாரங்கள் அமைத்து வியாபாரங்களை செய்கின்றனர். அவர்களின் செயல் உள்ளூரைச் சேர்ந்த வணிகர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறினார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.